இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாரதி கண்ணம்மா சீரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்த உடனே வந்து கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, தோனி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்லாம் வேற பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருந்தவங்க அப்படியே வந்து டாபிக் சேஞ்ச் ஆகி வெண்பாக்கு வந்து வெண்பாவை பற்றி நியூஸ் வருது. வெண்பாவை வந்து திருநாள் உள்ளே ரிமாண்டில் தான் வச்சுருக்க போகிறாங்க, இன்னும் ரெண்டு மூணு கேஸ் கூட அவங்க மேலே வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதை பற்றி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பாரதி இல்லை, அகிலன், வேணு, சௌந்தர்யா இவங்க மூணு பேரும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சாந்தியை தனியாக புலம்பட்டுருக்காங்க, சாந்தி தான் புது வில்லி அப்படிங்கிற மாதிரி. நான் மட்டும் எப்படிமா தனியாக வில்லத்தனம் பண்ணுவேன், நீங்கள் உள்ளே போயிட்டீங்களே அப்படின்னு கிட்டத்தட்ட வெண்பா வரமாட்டாங்கிறத காமிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கதை தட்டும் போது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு காலத்தில் வந்து பாரதி கண்ணம்மாவில் கண்ணம்மாவுடைய தாய் மாமன் அவங்க வந்து அந்த சித்தியோட தம்பி இருக்கார்ல, அவரை ஒருத்தரை கொண்டு வந்து காமிச்சு அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கொல்ல பார்த்தாரு, அப்போ வந்து கண்ணம்மா இது பண்ணாங்க, அப்போ இருந்தே கண்ணம்மா மேலே எனக்கு பக்கம் இருக்குது, நானும் வெண்பாம்மாவும் வந்து இதில் ஜெயிலில் மீட் பண்ணோம், மீட் பண்ணதில் எங்களுக்குள்ளே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, அதனால நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கு, ஜெயிலில் வந்திருக்கா? ஜெயிலில் எனக்கு தெரிஞ்சு லாக்அப்லேருந்து எல்லாமே வந்து மகளிர் ஜெயில் தனியாக, ஆண்கள் ஜெயில் தனியாக, ஜெயில் தனியாக தான் இருக்கும். ஏதாவது இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணும்போது சிரிப்பு தான் வருது. ஸோ அது ஒன்று கொண்டு வந்து அவர் அதனால் வந்து இப்போ வந்து வெண்பாவை ஃபோன்லாம் பேச வைக்கிறாரு. சாந்தி இவரும் தான் இனிமேல் வந்து புதுசாக வில்லன் அண்ட் வில்லி அப்படின்னு வேற காமிக்கிறாங்க. சரி, அந்த துர்கா என்னப்பா ஆனார், கட்டி போட்டு வச்சுருந்தீங்களா, எலும்பு கூடவே ஆகிட்டாரா இல்லை எலும்பு அரிச்சு வச்சாங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் கண்ணம்மா வந்து இப்போ தான் லக்ஷ்மி வந்து அவங்க அப்பாவை புதுசாக இதை நேரத்துலேருந்து கேட்குற மாதிரி அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணிவிட்டு இப்படி கேஸ் வேறு நம்ம பக்கம் நிற்காதுங்கிறாங்களே அப்படிங்கும் போது கனவுல வந்து அப்பா என்ன அப்பா அப்பான்னு கத்திட்டே லக்ஷ்மி வந்துருச்சு. அப்பா வந்து என்னது கார் அப்படியே தாண்டி கிராஸ் பண்ணி போயிடுச்சு, அப்பாவுக்கு என்னை பிடிக்காதா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவளுக்காகவாச்சும் சுயமரியாதையை விட்டு நம்ம வந்து அவங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதான் அந்த முதல் லைன், இந்த லைன் இருக்குல்ல, இங்கே தான் சுயமரியாதை திலகமாக இருக்க கண்ணம்மா சுயமரியாதையை வந்து தூக்கி காற்றுல பறக்க விடுறதோட ஸ்டார்டிங். இதுக்கப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. இன்னொரு பக்கம் திருப்பி பாரதியை பற்றி, அந்த வெண்பாவை பற்றியெல்லாம் மாற்றி மாதிரி கழுவி ஊற்றிட்டு இருக்கும்போது பாரதி அங்கே வராரு. வந்துட்டு பாரதி கண்ணம்மா தான் வெண்பா கஷ்டப்படுறது காரணம், வெண்பா நிரப்புறாதின்னு பேசினோடனே, நீ வாங்கின சத்தியத்துக்கு பதில் சத்தியம் நான் வாங்குறேன்டா, நீ என்ன சொன்ன, நான் வந்து கண்ணம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு, நீ அதே மாதிரி வெண்பாவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை வந்து சௌந்தர்யா செஞ்சாங்க. உடனே இவங்கெல்லாம் கைத்தட்டி விசில் அடிச்சு சூப்பர் சௌந்தர்யா, அமேசிங் சௌந்தர்யா அப்படிங்கிறதுக்காகவே அகிலனையும் வேணும் வச்சுருக்காங்க. அவங்க அதை சொன்னதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றியும் புது வில்லன் வில்லியை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடவே வந்து சுயமரியாதையை தூக்கி போட போகிற கண்ணம்மாவை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு